இது கடவுளுடைய சொரூபம். ஆனா இந்த சொரூபத்துக்கு ஆற்றல் எங்கிருந்து வருகிறதுன்னா அது அருட்பெருஞ்சோதி என்கிற மகா காரண ஒளியிலிருந்து வருகிறது என்று வள்ளல் பெருமான் சொல்ற. அதுக்குத்தான் பெரியவர்கள் என்ன சொன்னாங்க, உன்னுடைய மனம் எதையும் பற்றாமல் இருக்காது, பற்றாம இருக்க அதுக்கு தெரியாது, அதனால பற்று இல்லாத கடவுளை நீ பற்றி கொண்டு மற்ற பற்றுகளை விட்டுடு. கடவுள்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான குணத்தை நாம வளர்த்து கொண்டால் நாமும் கடவுளாக முடியும் என்கிற விஷயத்தை வள்ளல் பெருமான் சொல்கிறார். நாம இந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த மனித தேகத்தை எடுத்து நாம வந்தோம். ஆனால் அந்த வேலையை விட்டுவிட்டு நாம் பிற வேலைகளை செய்கிற போது நம்முடைய பிறப்பு தண்டனை பிறப்பாக கீழ்பிறப்பாக மாறி போகிறது. நான்
பெரியோர்களே, அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகி திகழ்கின்ற வள்ளல் பெருமானுடைய பெருங்கருணையினாலும் சன்மார்க்க அன்பர்களுடைய பெருமுயற்சியினாலும் திருவுருட்பா இசை சங்கத்தாருடைய பங்களிப்பினாலும் மிகச்சிறப்பாக அவருடைய ஏற்பாட்டினாலும் மிகச்சிறப்பாக இங்கே திருவுருட்பா இசை விழா 39வது ஆண்டாக மிகச்சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றோம். வள்ளல் பெருமானுடைய முதற்சீடராகிய தொழுவூர் வேலாயுதனாரையும் தர்மச்சாலையை காவல் தெய்வமாக இருந்து நடத்தி காத்து வருகின்ற கல்பட்டு ஐயாவையும் சன்மார்க்கத்தை உலகம் முழுவதும் பரப்பிய காரணப்பட்டாரையும் வள்ளல் பெருமானுடைய வழிவழி தொண்டரான பிறையாறு சிதம்பர சுவாமிகளையும் சீனு சட்டையப்பர் ஐயா அவர்களையும் அவர்களுடைய வழிவழி மாணவர்களையும் சன்மார்க்க அன்பர்களையும் இசை சங்கத்தாரையும் மறுமுறையும் எங்களுடைய மனம் மொழி மேகலால் வணங்கி மகிழ்கின்றோம். இன்றைக்கு இது ஒரு இசை சொற்பொழிவாக அமைந்திருக்கிறது. இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வந்து ஒலி நெறி பெற்றிட அப்படிங்கிற ஒரு முக்கியமான சொல்லாட்சி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அருட்பெருஞ்சோதி அகவல்ல நிறைவு பகுதியில் வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த ஒலி நெறி பெற்றிட அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது ஒரு சாதாரணமான வார்த்தையா அப்படின்னா, வள்ளல் பெருமானுடைய பரிபூர்ணத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்காக வந்த ஒரு சொல் இந்த ஒலி நெறி பெற்றிட அப்படிங்கிற ஒரு சொல். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பலவேறு சமய மதங்கள் எல்லாமே தோன்றின, எல்லாமே இருக்கு. ஆனால் வள்ளல் பெருமான் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இறைவன் ஒளி வடிவானவன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை வள்ளல் பெருமான் நமக்கு அதை வந்து பல சமயங்களில் ஓரளவு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சின்ன அளவில் அதை தொட்டு காமித்திருக்கிறார்கள். அந்த ஒளிதான் இறைவனாக வந்து இந்த உலகத்தில் அவதரித்தது என்று கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்றார். கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றார். அதுதான், அதெல்லாம் அதில் தொட்டு காண்பித்திருக்கிறார்கள். ஒளி ஒளி பிழம்பு ஒன்றாகி முருகனானது என்று இப்படியெல்லாம் அவர்கள் அதை தொட்டு காண்பித்திருக்கிறார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் அவர்கள் அந்த பரிபூரண உண்மையை நமக்கு அருட்பெருஞ்சோதி என்கின்ற அந்த வார்த்தையை, அந்த திருநாமத்தை கொடுத்து நமக்கு அதை நிலையாக நிறுத்துகிறார். இப்போ நமக்கு என்னென்னா, ஒரு விஷயத்தை சாதாரணமாக சொல்கிறதுக்கும் அதை அழுத்தமாக சொல்கிறதுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது. அதுபோல் வள்ளல் பெருமான் இறைவன் ஒளிவடிவானவன் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான். ஒளி அப்படின்னா இப்போ நாம் பார்க்குறோம், இதுவும் ஒளி தான். நம்ம ஒரு விளக்கில் பார்க்குறோம், அதுவும் ஒளி தான். எவ்வளோ இடங்களில் ஒளி காரியப்பட்டிருக்கு. ஒளி ஒளியை நம்ம பார்க்குறோம். நம்ம ஒளி இல்லைன்னா நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ எல்லா நமக்கு ஆப்போசிட்டில் ஒளி இல்லைன்னு நம்ம பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் ஒளி இருக்கே. இதைத்தான் கடவுள்னு வள்ளலார் சொல்கிறாருன்னா, அதுலேருந்து வள்ளல் பெருமான் கொஞ்சம் நம்ம மேலே அழைச்சிட்டு போகிறார், கொஞ்சம் மேலே கூட்டிகிட்டு போகிறார். இன்னும் கொஞ்சம் மேலே வாங்க, அந்த ஒளி என்னன்னு நான் சொல்கிறேங்கிறார். அந்த ஒளி என்ன அப்படின்னா, நமக்கு நம்ம உலகத்தில் நம்ம பார்க்குற பொருட்கள் 5 விதமாக பிரிந்திருக்கிறதாக தத்துவவியலாளர்கள் சொல்கிறார்கள். ஒன்று வந்து ஸ்தூலம். ஸ்தூலம்னா இப்போ நம்ம பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம் இல்லைங்களா, இது ஸ்தூலம். அதுக்கப்புறம் சூக்குமம், அதை சூட்சமம் அப்படின்னு, அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சூக்குமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வடிவம் இல்லாத ஒரு பொருளாக இருக்குது. இப்போ காற்று சூக்குமமாக இருக்குது. அப்போ ஸ்தூலம் சூக்குமம். அப்போ அதுக்கு அடுத்த வடிவம் என்ன வருது அப்படின்னா, தூளம் சூக்குமம் அதிசூக்குமம். அந்த அந்த காற்றில் இருக்கிற சூட்சமத்தை விடவும் இன்னும் சூக்குமமான பொருட்கள், அணுத்துவம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அதிசூக்குமம். அப்புறம் காரணம். காரணம்ங்கிறது எந்த ஒரு பொருளுக்கும் அடிப்படை. இப்போ தண்ணி எடுத்துக்கோங்கன்னா, தண்ணி வந்து என்ன அப்படின்னா ஒரு 2 வேதியியல் பொருட்களுடைய சேர்க்கை. இதா சயின்ஸில் வந்து H2O சொல்கிறாங்க. அப்போ 2 அந்த அணுக்கூறுகள் சேர்ந்து நீர் ஆகிறது. இது காரணம். அப்போ 2 அப்போ இறைவன் எப்படி இருக்கானா, தூளம் சூக்குமம் அதிசூக்குமம் காரணம் இவை எல்லாவற்றையும் கடந்து மகா காரண பொருளாக இறைவன் விளங்குகின்றான்.
அப்ப அருட்பெருஞ்சோதி எப்படிப்பட்டது அப்படின்னா, அது மகா காரண பொருளாக விளங்குகிறது. அதைத்தான் வள்ளல் பெருமான் அவர் மகா காரண ஒளியாக விளங்குகிறார் அப்படின்னு சொல்றார். அதுதான் அகவல்ல என்ன சொல்றார் அப்படின்னா, இப்ப நாம பார்க்கக்கூடிய ஜோதிகளுக்கெல்லாம் அந்த ஜோதிக்குள் ஜோதியாக, அந்த ஜோதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலாக இறைவன் விளங்குகின்றான். அதான் என்ன சொல்றாரு, சூரிய சந்திர ஜோதி உட்ஜோதி என்று ஆரியர் புகழ்தரும் அருட்பெரும் ஜோதி. இப்ப சூரியன் தான் கடவுளா, சந்திரன் தான் கடவுளானா, அக்னி தான் கடவுளானா, இது கடவுளுடைய சொரூபம். அதனாலதான் நம்மளுடைய சமயங்கள் அதெல்லாம் வழிபடுறோம். இது கடவுளுடைய சொரூபம். ஆனா இந்த சொரூபத்துக்கு ஆற்றல் எங்கிருந்து வருகிறதுன்னா, அது அருட்பெருஞ்சோதி என்கிற மகா காரண ஒளியிலிருந்து வருகிறது என்று வள்ளல் பெருமான் சொல்ற. அதனால இறைவன் ஒளி வடிவமானவன். அந்த ஒளி வடிவம் எல்லா இடத்திலேயும் விளங்குகிறது. அது நம்முடைய உயிருக்குள்ள அனுத்துவமாக விளங்குகிறது. அதுல மறைப்பு இருக்கிறது, அதனால நம்ம அதை பார்க்க முடியல. அப்ப அதை நீக்கி கொண்டால் நாம் பார்க்கலாம் என்கிற அந்த தத்துவ கருத்து தான் இங்க சத்திய ஞான சபையாக விளங்குகிறது. அப்ப இறைவன் ஒளி வடிவானவன் அப்படிங்கிற அந்த கருத்து வள்ளல் பெருமானால ரொம்ப அழுத்தந்திருத்தமாக சொல்லப்பட்டது. அதனாலதான் வள்ளல் பெருமான் இங்க சத்திய ஞான சபை என்று ஜோதி வழிபாட்டை பிரதானப்படுத்தி வள்ளல் பெருமான் அதை நமக்கு தெரிவிக்கிறார். அப்ப இறைவன் ஒளி வடிவானவன் என்கிற ஒரு முக்கியமான கருத்து வள்ளல் பெருமான் சொல்கிறார். நம்ம எவ்வளவு என்னென்ன இடங்களுக்கு போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல, இப்ப நம்ம எல்லா கோயிலுக்கும் போலாம், அதெல்லாம் வள்ளல் பெருமானே என்ன சொல்றாரு, இந்திரிய ஒழுக்கத்துல திவ்ய திருப்பதிகளுக்கு சஞ்சரித்தல் ஒரு ஒழுக்கத்தை வைக்கிறார். கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. எதுக்குன்னா, வள்ளலார் எங்க கை வைக்கிறார் பாருங்க, உபகார நிமித்தமாக. நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க உதவி கேட்கிறவங்க இருப்பாங்க. உபகார நிமித்தமாய் திவ்ய திருப்பதிகளுக்கும் சாதுக்கள் வாசஸ்தானங்களுக்கும் சஞ்சரித்தல்ல. இப்ப போட்டுட்டாரு, கோயிலுக்கு போங்கன்னு போட்டாரு. முன்னாடி ஒரு வார்த்தையை போட்டாரு, எதுக்குன்னா ஜீவகாரண்யத்தின் பொருட்டு போயிட்டு வாங்கன்ட்டார். சமய நீங்க வழிபாடு அதெல்லாம் அவரு நீங்க பண்ணிக்கோங்க, அது அதுல அவரு ரொம்ப தலையிடல. அவர் என்ன சொல்றாரு, ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை செய்வதற்காக இங்க போயிட்டு வாங்கிற அவருக்கு தடை சொல்லல. அப்ப ஆனா உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளணும். அதுக்கு வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்க, இந்த ஒளி வழிபாட்டை இறைவன் ஒருவன் தான், அவன் ஒளி வடிவானவன் என்கின்ற அந்த விஷயத்தை நாம் உணர்ந்து கொண்டால்தான் நாம் அதை கருதவே முடியும். இப்ப தவறா நினைக்க கூடாது. இப்ப நமக்கு தந்தை தாய் இன்னவர் என்று ஒரு பிள்ளைக்கு தெரிந்தால்தான் அந்த தந்தை தாயின் மீது அந்த பிள்ளைகள் பாசமாக இருக்கும். எனக்கு தந்தை தாய் யாருன்னே தெரியலன்னா நான் எப்படி யார்கிட்ட போய் நான் என்னுடைய தந்தை தாயினுடைய பாசத்தை நான் காமிக்க முடியும். அப்ப அது போல வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்புகின்றாரும் என்று அந்த பாடல்ல சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில என்ன சொல்றாரு, இப்படி பல பலதான் நீங்க சிந்தனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மெய்வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் வீண் பொழுது கழிக்கின்றார் மேல் விளைவு அறியாமல் இருக்கின்றார்கள் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். அதனால இறைவன் என்பவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவன், அவன் ஒளி வடிவினன், அவன் தூள ஒளி அல்ல, அதை கடந்த மகா காரண ஒளி என்று வள்ளல் பெருமான் நமக்கு தெரிவிக்கின்றார். அதை நாம் எல்லோரும் உணர வேண்டும். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒளி நெறி, இப்ப ஒளி நெறி என்று வள்ளல் பெருமான் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, இறைவன் ஒளி, அந்த ஒளி மாசு மறுவற்ற ஒளி, அந்த ஒளிக்கு எந்த இருளும் கிடையாது, அறியாமை கிடையாது, பாசங்கள் மலங்கள் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட இறைவனுடைய அந்த நெறி தான் ஒளி நெறி. அப்ப நாம இப்ப எந்த நெறியில இருக்கிறோம் அப்படின்னா, நாம இருள் நெறியிலே அகப்பட்டிருக்கிறோம். வள்ளலார் என்ன சொல்றாரு, இப்ப ஒரு உதாரணம் நான் கேட்கிறேன், சும்மா உங்க பேர் என்ன, என் முன்னாடி இருக்கவற்ற சொல்றாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, என்னோட பேர் என்னது, உங்க அப்பா பேர் என்ன, என்னது, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, என்ன ஊர்ல, அங்க எங்க இருக்கீங்க, தெருவு சொல்லுவார், அங்க எங்க இருக்கீங்க, இத்தனை நம்பர் வீடும்பாரு, அங்க அதுக்கு முன்னாடி எங்க இருந்து வந்தீங்கன்னா தாயினுடைய கருப்பையில இருந்து வந்தம்பாரு, அதுக்கு முன்னாடி எங்க இருந்து வந்தீங்க, தந்தையினுடைய சுக்கிலத்துல இருந்து வந்தம்பார், அதுக்கு முன்னாடி எங்க இருந்து வந்தீங்க, வேற வேற பிறப்புகளை சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி எங்க இருந்து வந்தீங்கன்னு கேள்வி கேட்டா இந்த கேள்விக்கு பதில் சொல்வார் வள்ளலார் ஒருவர் தான். நீங்க எங்கிருந்து வந்தீங்க என்று உங்களை விசாரித்து கொண்டே போய் உங்களுடைய ஆதியினுடைய விஷயத்தை வள்ளலார் சொல்றார். நீங்க எங்கிருந்து வந்தீங்க தெரியுங்களா, வள்ளல் பெருமான் சொல்றார், பாசாந்தகாரம் என்னும்
என்கின்ற அந்த இடத்துல அந்த பேர் இருட்டுல வள்ளல் பெருமான் விண்ணப்பத்தில் சொல்றார், பெருவிண்ணப்பத்தில் சொல்றார், பாசாந்தகாரம் என்னும் மகா அந்தகாரத்துல சிற்றணு பசுவாகி அருகி கிடந்த அடியேன். இப்ப வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, ஆணவம் என்கிற ஒரு பெரிய இருட்டு மேல வெளியில இருக்கு. இந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணுதுன்னா, ஆன்மாக்களுடைய இயல்பு என்னன்னா, நம்ம யாரையாவது ஒருத்தவங்களை சார்ந்துதான் இருக்க முடியும். ஆன்மாக்கள் சார்போதன்னு பேர், எதையாச்சும் ஒன்று பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் உதாரணம் சொல்கிறேன், உங்கள் யாருக்காவது நண்பர்கள் இல்லாமல் இருக்கா? யாருக்காவது ஒருத்தவங்க நண்பர்கள் இல்லாமல் இருக்கீங்களா? நண்பர்கள் இல்லாமல் இருக்கவே மாட்டீங்க. சரி, நண்பர்கள் பிடிக்கலன்னா அக்கா கிட்ட பாசமாக இருப்பீங்க, அக்கா இல்லைன்னா தங்கச்சி, தங்கச்சி இல்லைன்னா அண்ணன், அண்ணன் இல்லைன்னா தம்பி, இல்லைன்னா அம்மா அப்பா, யாருக்கிட்டையாவது ஒருத்தவங்க. சில பேருக்கு என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் யாருமே இல்லை என்று நாய்க்குட்டிகளை வாங்கி வைத்து கொண்டு அந்த நாய்க்குட்டிகளிடம் பாசம் காண்பிக்கிறோம். ஏதாவது ஒரு உயிர் நமக்கு வேணும், அது கூட நாம சார்ந்து தான் இருக்க முடியும். மனசுல நீங்க அமைதியா 2 நிமிஷம் இருந்து பாருங்க, ஏதாவது ஒரு பொருளை உங்களுடைய மனம் பற்றி கொண்டே இருக்கும், உங்க பற்றாம எதுவுமே இருக்காது. அதுக்கு தான் பெரியவர்கள் என்ன சொன்னாங்க, உன்னுடைய மனம் எதையும் பற்றாமல் இருக்காது, பற்றாம இருக்கு அதுக்கு தெரியாது. அதனால பற்று இல்லாத கடவுளை நீ பற்றி கொண்டு மற்ற பற்றுகளை விட்டுடு. ஏதாவது ஒரு கிளையை பிடிச்சி தொங்கியே தான் ஆகணும். ஒன்று இந்த கிளையை பிடி, இல்லை இந்த கிளையை பிடி. இந்த கிளை சரியில்லை, முறிஞ்சு போவோம். இந்த கிளை என்றைக்கும் முறியாது, அந்த கிளையை விட்டு இந்த கிளையை பிடிச்சி கொண்ட பற்றுக பற்று அற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்று விடற்கு. பற்றுக என்ன சொல்றாரு, இதை விட்டுறதுக்கு இதை பிடி, அப்புறம் இதை விடுட்ட. அப்ப ஆன்மா சார்போதன், அது பற்றி பற்றியதாகும், வேற வழி இல்லை. இப்போ இது மாதிரி நாம் என்ன தெரியுங்களா செஞ்சோம், நம்முடைய உயிர் என்ன பண்ணிருக்கு, பற்று. அதுக்கு ஏதாவது ஒன்று அவங்க பார்க்க போகணும்னு சொல்லி ஆணவம் என்கின்ற ஒரு மலை இருட்டு, அறியாமை இருட்டில் போய் மாட்டிக்குச்சு. அது எப்படிப்பட்டது தெரியுங்களா, கொரோனா மாதிரி. கொரோனா நம்மளுக்கு ஏதாவது வேணும்னு நம்ம விரும்பி போய் யாராவது வாங்குவோமா? வேணும்னு கேட்போமா? நிச்சயமாக கேட்க மாட்டோம். அப்போ ஏதோ நம்ம என்னன்னு பார்க்க போனோம், நமக்கு வந்து போச்சு. அப்படிங்கிற மாதிரி நம்ம என்னன்னு அதை தெரிந்து கொள்ள போகிற போது அந்த ஆணவம் நம்மை பற்றி கொண்டு என்ன ஆகுதுன்னா, கோடிக்கணக்கான யுகங்களாக அந்த ஆணவமும் நாமும் ஒன்றாயிருந்து வள்ளல் பெருமான் இதுக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா, செம்பில் களிம்பு போல் பிரம்ம ராட்சசி போல் என்னை பிடித்து கொண்ட நல் அப்படிங்கிறார். குடும்ப கோரத்துல செம்பில் எப்படி களிம்பு, இப்ப செம்பு பொருளை நீங்க விளக்குறீங்க, விளக்கி நல்லா பத்திரமா ஒரு பெட்டியில போட்டு பூட்டி வச்சிருங்க, ஒரு 10 நாள் கழிச்சு எடுத்து பாருங்க எப்படி இருக்கும், சுத்தமா இருக்குமா? கொஞ்சம் அதுல அழுக்கு வந்திருக்கும். இதை நம்ம அழுக்கா பண்ணோம், அழுக்கு பண்ணலையே, தானா அழுக்கு உள்ளிருந்து வெளிப்படுகிறது. அதுபோல நமக்கு என்னன்னா, உயிருக்கு ஆணவ மலம் இயற்கையாக இருக்கிறது. எப்படின்னா, நாம போய் பார்த்து ஒன்னா கலந்துட்டோம். அப்ப அந்த ஆணவம் எப்படி தெரியுங்களா, ஆணவத்துக்கு இயல்பு இருட்டு, அறியாமை. நம்மளை ஒன்னையும் செய்ய விடாது, ஒன்னையும் தெரிஞ்சுக்க விடாது, ஒன்னையும் பண்ண விடாது. அதாவது நம்ம கண்களில் எப்படி இரு துணி போட்டு கட்டினா நமக்கு ஒன்றும் தெரியாதோ, அதுபோல நம்மை நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்க விடாது, கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்க விடாது, பக்கத்தில் இருக்கவன் யாருன்னு தெரிஞ்சுக்க விடாது. இப்படி நம்மை வைத்திருக்கிற அறியாமை பேரிருட்டுக்கு ஆணவம்னு பேர். அதை வள்ளல் பெருமான் தர்போதம் என்றும் சொல்கிறார். அதை இறைவன் தனக்கு நீக்கி அருளினான் என்று பாடுகின்றார் திருப்பள்ளி எழுச்சியில. இப்ப அம்மையார் பாடுவார்.
இப்பொழுது இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமான் ஒரு குறிப்பு கொடுக்கிறார் பாருங்க. ஆனவ இருள் போய் அழிந்தது கழிந்தது மாயை மாலிரவு அப்படிங்கிற. அப்ப ஆணவத்தை வள்ளல் பெருமான் ஆணவத்தினுடைய நிறம் என்ன சொல்றார், அது இருள் நிறம். அந்த ஆணவ அந்த அதுதான் நமக்கு பெருமாயையாக முதல் திரையாக நமக்கு விளங்குகிறது. அது கொஞ்சம் நீங்கினாதான் அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று பார்க்கலாம். அப்ப அந்த ஆணவ இருள்ல நாம் அகப்பட்டு கொண்டோம். கடவுள் வந்து இப்ப பார்க்கிறார். கடவுள் பார்க்கும்போது என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கடவுள்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான குணத்தை நாம் வளர்த்து கொண்டால் நாமும் கடவுளாக முடியும் என்கிற விஷயத்தை வள்ளல் பெருமான் சொல்கிறார். என்ன தெரியுங்களா, கடவுளிடம் இருப்பது ஆன்மநேய ஒருமைப்பாடு. இது கடவுளுடைய குணம். இந்த கடவுளுடைய குணமான ஆன்மநேய ஒருமைப்பாட்டை நாம் ஒவ்வொருவரும் வளர்த்து கொண்டால் நாமே கடவுளாகி விடுவோம் என்கிற மிக முக்கியமான குறிப்பை வள்ளல் பெருமான் சொல்கிறார். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அற்பெருஞ்சோதி ஆண்டவர் நாம இந்த இருள்ல அகப்பட்டு இப்படி இருக்கிறத பாக்குறார் நம்முடைய ஆன்மா. இப்ப என்ன பண்றாரு, நாமளும் இந்த உயிர்கள் போல நாமளும் ஒரு ஆன்மாவாச்சே, நாம சந்தோஷமா இருக்கோம், நாம ஒளியா இருக்கிறோம், நம்ம எந்த மலமாயிகளும் பற்றாம இருக்கு, ஆனா இந்த உயிர்கள் இப்படி துன்பப்படுகிறதே என்று தன்னுடைய அருட்சக்தியிலிருந்து ஆயிரத்துல ஒரு கூரை பிரித்து அது மாயையை வைத்து இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்குகிறார். உண்டாக்கி இப்ப நமக்கு என்னன்னா, நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா ஆன்மாக்களுக்கு வந்து என்ன, ஆன்மானா நம்ம தான், நமக்கு என்ன அப்படின்னா, எதையும் ஒன்று நாம வாயால சொல்றதை விடவும் நமக்கு பயிற்சியால பண்றது, நம்ம அனுபவத்தால நாம அறிவது தான் நமக்கு நிலையா இருக்கும். ஒரு சின்ன உதாரணம், ஒரு குழந்தை நெருப்புக்கிட்ட போகுது, விளக்கு கிட்ட போகுது, நீங்க எவ்வளவு தர சொன்னாலும் அது மேல இருக்க ஆர்வத்துல அது போகும். ஒரு முறை போய் சுட்டுக்கிட்டா அப்புறம் அதுக்கு என்ன தெரியும், இது விளக்கு இங்க போகக்கூடாதுன்னு. அப்ப நீங்கள் ஆயிரம் ஏடுகளால் ஒருவனுக்கு கற்பிக்க முடியாத ஒன்றை அனுபவத்தால் ஒருவன் புரிந்து கொள்கிறான், அறிந்து கொள்கிறான். அதனால இறைவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த ஆன்மாக்களுக்கு அனுபவத்தை கொடுக்கணும். இவன் என்ன சொன்னாலும் இந்த ஆன்மாக்கு ஏறாது. என்ன இருட்டு இருக்குது மண்டையில, என்ன இருக்கு, ஆணவ இருள்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்கல்ல, அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு நீக்கினார், ஆணவ இருள் போய் அழிந்தது கழிந்ததுன்னு. ஆனா நமக்கு இன்னும் போகலையே. அப்ப எவ்வளவு சொன்னாலும் நமக்கு புரியாது, ஆன்மாக்களை அனுபவத்துல விடணும். அப்ப அனுபவத்துல விடுறதுக்கான ஒரு இடம்தான் இந்த உலகம். அப்ப இறைவன் தான் நமக்கு இது எல்லாவற்றையும் படைத்தார். இது சித்தாந்த வழக்கத்துல சொல்லும் போது, தனு கரண புவன போகம், தனுன்னா உடம்பு, தனு கரணம்னா மனசு முதலிய அந்த கரணங்கள், புவனம்னா இங்க இருக்கிற உலகம், போகம்னா நாம அனுபவிக்கிறது. இதையெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்து அனுபவிடா ராஜா அனுபவி அப்படின்னு நம்மளை கொண்டாந்து இங்க அனுபவத்துல போட்டிருக்கார். ஆனா நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, இப்ப ஒரு உதாரணம் என்னன்னா, சின்ன பையனுக்கு பென்சிலுக்கு என்ன பண்ணிருப்போம்னா, நாம சின்ன பையனுக்கு என்ன பண்ணிருப்போம், எழுதுறதுக்கு பென்சில் சீவி கொடுத்துருப்போம். அவன் என்ன பண்ணுவான்னா, விளையாட்டுத்தனமா பக்கத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இப்படி குத்திடுவான், இவங்களை குத்த மாட்டேன் அப்படி குத்திடுவான் அவன். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கருவிகளை நாம சரியான முறையில பயன்படுத்தாம தவறாக பயன்படுத்தினா, அப்ப ஆசிரியர்கிட்ட இருந்து என்ன பண்ணோம், தண்டனை உண்டு. டேய், உனக்கு எழுத பென்சில் கொடுத்தனா, பக்கத்துல இருக்கிறவன குத்துறதுக்கு பென்சில் கொடுத்தனா, போடுறா முட்டியும்பார் ஆசிரியர். அது போல நாம இந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த மனித தேகத்தை எடுத்து நாம வந்தோம். ஆனால் அந்த வேலையை விட்டுவிட்டு நாம் பிற வேலைகளை செய்கிற போது நம்முடைய பிறப்பு தண்டனை பிறப்பாக கீழ்பிறப்பாக மாறி போகிறது. இதை வள்ளல் பெருமான் தன்னுடைய சன்மார்க்கத்தில் அற்புதமாக சொல்கிறார். சரி, அப்ப பெரியவர்கள் வந்தார்களே, அவர்கள் ஆதியில ஆதியில அற்பெருஞ்சோதி ஆண்டவராலே உண்டாக்கப்பட்டதுதான் சன்மார்க்கம். வள்ளல் பெருமான் இதை சொல்றாரு. நான் வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரு, நான் இந்த சன்மார்க்கத்தை உண்டாக்கலப்பா, சன்மார்க்கம்ங்கிறது நான் உண்டாக்குனது இல்ல, சன்மார்க்கம் என்பது கடவுளால உண்டாக்கப்பட்டது. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, வள்ளல் பெருமான் சொல்றாரு, இயற்கை தொன்மையாம் சன்மார்க்கம், இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்கம் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். இன்னொரு இடத்துல தெளிவா என்ன சொல்றாரு தெரியுங்களா, சன்மார்க்கத்தை நான் தோற்றுவிக்க வரவில்லை, சன்மார்க்கத்தை நான் விளக்கம் செய்விக்க வந்தேன்கிறார். அற்பெருஞ்சோதி ஆண்டவரால் தொடங்கப்பட்டது சன்மார்க்கம், அந்த சன்மார்க்கத்தை விளக்கம் செய்ய வந்தேன். எங்க சொல்றாரு, ஆன்ற சன்மார்க்கம் அணி பெற,
அணிபெறன்னா மேலும் விளங்க, மேலும் அழகாக ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற எனைத்தான் ஈன்றமுது அளித்த இனிய நற்றாயே என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார். அப்ப இதற்கு முன்னாடி வள்ளல் பெருமான்கிட்ட கேட்கிறோம், கடவுள் முன்னாடியே சன்மார்க்கத்தை தோற்றுவித்தார்னு சொன்னீங்களே, அந்த சன்மார்க்கம் என்ன ஆச்சு, இவ்வளவு நாளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, இந்த பாடலின் மூலமாக நமக்கு பதில் சொல்கிறார். இப்பொழுது அந்த பாடலை அம்மையார் பாடுவார். பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடுமோர் பவநெறி இதுவரை பரவிய தெளிவாக சொல்கிறார் என்ன பிரச்சனை ஆச்சு நடுவுல அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, யாரோ ஒரு வீட்டில் ஒரு குடம் காணாம போச்சு, என்னதுங்க ஒரு தண்ணி பிடிக்கிற குடத்தை காணோம். அடுத்த தெருவில் என்ன சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் ஏதோ காணாம போச்சான்னாங்க. அதுக்கு அடுத்த வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, பக்கத்து வீட்டில் ஏதோ நகை திருடு போச்சான்னாங்க. அதுக்கு அடுத்த வீட்டில் என்னன்னா, ஒரு 20 சவரன் காணாம போச்சான்னாங்க. நியூஸ்ல என்ன தெரியுங்களா வந்தது, 100 சவரன் நகை கொள்ளை அப்படின்னு. இப்ப புரிந்து கொள்ளாம என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல அந்த விஷயம் இன்டர்பிரிட்டேஷன் அதாவது பரவுகிற போது அதுல வதந்திகளும் சேர்ந்து பரவுகின்றன. அதுபோல ஆதியிலே இறைவனாலே தோற்றுவிக்கப்பட்ட அந்த இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்க நெறி பிற்காலத்துல மாயை அறிவோடு பொருந்திய மக்கள் அந்த அந்த சன்மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு அதன் மேல பல பல விஷயங்களை புனைந்து கடைசியில எப்ப என்ன வச்சுக்கோங்க, நம்ம சாதாரணமா ஒரு கதை சொல்லுவோம், அதுல ஒரு அறநெறி சொல்லுவோம், அந்த அறநெறியை விட்டுட்டு கதையை தான் பிடிப்போம் நம்ம. அது போல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த உண்மை விஷயத்தை மறந்து அது மேல இருக்கக்கூடிய கற்பனை நெறிகள்ல மக்கள் தங்களுடைய கருத்தை செலுத்த தொடங்கினார்கள். அப்ப வள்ளல் பெருமான் அற்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு சொல்றார், மகனே இதை நீ போய் சரி செய்து மீண்டும் சுத்த சன்மார்க்கத்தை நிலைநிறுத்தி உலக மக்களுக்கு ஒளிநெறி காட்டு, அந்த உலக மக்களையெல்லாம் ஒளிநெறி பெறச்செய் என்று சொல்கிறார். அதனால ஒளிநெறி என்பது சமரச சுத்த சன்மார்க்கம் தான், ஒளிநெறி என்பது வள்ளற்பெருமான் அருளி செய்த இந்த சன்மார்க்கம் தான். அப்ப வள்ளல் பெருமான் என்ன பண்றாரு, அந்த ஒளிநெறியை தானே கடைபிடித்து அந்த அதுக்கு ஒரு அதுக்கு அவரே ஒரு டெமோவா ஆகிறாரு. ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற போது மக்களுக்கு சொல்கிற போது ஒரு ஆராய்ச்சி செய்து அதை வெளிப்படுத்துவார்கள். வள்ளல் பெருமான் தன்னையே அதற்கு என்ன சொன்னார் அப்படின்னா, டெமோவாக்கினார், தானே அதை செய்தார், தானே அந்த நிலையை அடைந்தார், தானே அந்த ஒளி நிலையை அடைந்தார், அதை மக்களுக்கு சொன்னார். அப்ப தான் ஒளி நிலையை அடைந்தார், தன்னுடைய தேகத்தை சுத்த பிரணவ ஞான தேகமாக்கி கொண்டு எல்லோர் கண் முன்பும் எல்லோர் முன்பாகவும் அந்த மரணமில்லாத ஒளி நெறியை வள்ளல் பெருமான் அடைந்தார். வள்ளல் பெருமான் சொல்றாரு, உலகமெல்லாம் போற்ற ஒளி வடிவனாகி நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, ஒளி வடிவனாகி இலக அருள் செய்தான் இசைந்தேன், நான் ஒளி வடிவம் பெறுவதற்கு எனக்கு இறைவன் அருள் செய்தான், நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன், எம்பெருமான் அருளால் தானே தனக்கு தனித்து என்று அற்புதமாக வள்ளல் பெருமான் சொன்னார். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இதை நிறைவு செய்ய போகிறேன், நிறைவா இத கன்க்ளூஷன் மாதிரி நான் பேசினதை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். ஒன்று, கடவுள் ஒளி வடிவானவர்,
நாமையெல்லாம் இருள் வடிவமாகி ஆணவ இருளாகப்பட்டோம். கடவுள் நம்மை ஒளி நெறியிலே செலுத்த வேண்டும் என்று அவருடைய அருட்சத்தினால் இந்த தனுக்கரண புவன போகங்களை அழை கொடுத்து இங்கே நம்மை அனுபவத்துக்கு விட்டார். இங்கேயும் நாம் ஒளி நெறியிலே போகாமல் இருள் நெறியில போகிறோம். மறுபடியும் வள்ளல் பெருமானுக்கு அந்த பணியை கொடுத்து இந்த ஒளி நெறியை உலகம் முழுக்க விளக்குக என்று அதை சமரச சுத்த சன்மார்க்கம் என்கிற பெயரிலே கொடுத்தார். வள்ளல் பெருமான் அதை எல்லாருக்கும் சொன்னார். தானும் அனுபவம் செய்தார். அனுபவம் செய்து தன்னையே ஒளியாக மாற்றிக்கொண்டார். இதுல கடைசி நிலை என்ன தெரியுங்களா? அருப்பிரிஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானிடம் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரு? வள்ளல் பெருமானுடைய எண்ணம் என்ன தெரியுமா? தான் ஒளி நெறி அடைந்தது போல இந்த உலக உயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற வேண்டும் என்று சொல்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. மனித இனம் மட்டுமல்ல, புல்லு பூண்டு புழு மரம் என்று பல்வேறு யோனி வர்க்கங்களும், தாவர யோனி வர்க்கம், விலங்கு யோனி வர்க்கம் என்று வள்ளலாருடைய வான் கருணை, ஆன்மநேய கருணை எல்லாத்தையும், எல்லா உயிர்களையும் ஒளி நெறியை நோக்கி செலுத்த வேண்டும் என்று அருப்பெருஞ்சோதி ஆண்டவராட வள்ளல் பெருமானுக்கு சொல்லப்பட்டது. அப்போ அதை வள்ளல் பெருமான் அகவலிலே பாடுகிறார். இன்னொரு வேலையை வள்ளல் பெருமானுக்கு கொடுத்தார் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். மகனே, அஞ்சு தொழிலை நீயே பண்ண. உலக உயிர்கள்லாம் ஒளி நெறி அடையணும்னா இந்த தொழிலை நான் வைத்து கொண்டு என்ன செய்வது? ஒளி நெறியை இந்த உலகத்தில் பரப்புவதற்காக உன்னை அனுப்பினேன், இந்த தொழிலையும் நீயே வைத்துக்கொள் என்று தான் செய்து கொண்டிருந்த இந்த ஐந்தொழிலையும் வள்ளல் பெருமானுக்கே கொடுத்தார். அதைத்தான் வள்ளல் பெருமான் அகவல்ல சொல்றார். உலகு உயிர் திரள், மனுஷன் மட்டுமல்ல, உலக உயிர் திரளெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற உயிர் மட்டுமல்ல, அண்டாண்டங்கள் இருக்கிற எல்லா உயிர்களும், அண்ட கோடிகளில் வாழுகிற எல்லா உயிர்களும், உலகு உயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பற்றிட அந்த ஒளி நெறியை அந்த மரணமில்லாத பெருவாழ்வை அவர்கள் பெற இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை. அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கிற இந்த ஐந்து தொழிலையும் வள்ளல் பெருமான இதை சன்மார்க்கத்துல வேறு வகையாக அதை பக்குவம் செய்வித்தல், பலன் தருவித்தல் என்று மாற்றி சொல்லுகிறார். அப்ப இந்த அஞ்சு தொழிலையும் வள்ளல் பெருமானுக்கே அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் கொடுத்து வள்ளல் பெருமானை எல்லா உலக உயிர்களும், எல்லா அண்டங்களில் இருக்கிற உயிர்களும் ஒளி நெறியை நோக்கி செலுத்துகிற பணியை கொடுத்தார். வள்ளல் பெருமான் அதை செவ்வனவே செய்தார், செய்கின்றார், செய்வார், செய்து கொண்டே இருக்கின்றார். நிறைவாக ஒரே ஒரு விஷயம், உலக உயிர்த்திரள் எல்லாவற்றையும் ஒளி நெறியை நோக்கி அழைத்து சென்ற வள்ளல் பெருமானை இன்றைக்கு திருவருட்பாவை படிக்காத சிலர் தவறாக அவருடைய சித்தியிலே சந்தேகப்படுகிறார்கள். உங்களுடைய கால்களிலே விழுந்து நான் கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன், தான் ஒளி நெறி அடைந்தது மட்டுமல்லாமல் உலக உயிர்களையெல்லாம் ஒளி நெறிக்கு, தன்னை போலவே ஒளி தேகத்துக்கு அழைக்கின்ற வள்ளல் பெருமானை தயவு செய்து அப்படி சொல்லாதீர்கள். உங்களுக்கு புரியவில்லை என்றால் திருவுருட்பா ஆறு திருமுறைகளை படித்து பாருங்கள். அதிலே வள்ளல் பெருமான் அடைந்த பெருநிலை விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி இந்த அகவல் நிறைவு அடியோடு எங்களுடைய சொற்பொழிவை நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த சுத்த சன்மார்க்கமாகிய ஒளி நெறிக்கு நாமெல்லாம் வந்து அந்த ஒளி நெறியை நோக்கி பயிற்சி செய்வோம், ஒளியாக ஆவோம். நன்றி, வணக்கம். உலகோயிர் திரள் எல்லாம் ஒளி நெறி பெற்றிடையும் யான் செய்ய போற்றினின் பேரருள் போற்றினின் பெருசீர் ஆற்றலின் நோங்கிய அருள் பெருஞ்சோதி மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயலென கழித்தனை போற்றினின் போற்றினின் பெருசீர் ஆற்றலின் நோங்கிய
நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.